ஸ்டாப் இந்தியா ஸ்டாப் எடுக்கேட் ஸ்டாப் பேச்சஸ் ஆர் அவைபிள் இன் அகாடமி டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஏப்ரில் நியூ பேச்சஸ் ஆர் அவைலபிள் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டெட் கெட் அண்ட் ரோல்டு மெகா சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் இஸ் பேக் இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டெட் கெட் அண்ட் ரோல்டு இந்தியாஸ் பிக்கெஸ்ட் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஃபார் பேங்க் எக்ஸாம் விச் இஸ் டுமாரோ ஏஎம் இன்னும் என்ரோல் பண்ணாதவங்க கீழே இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து இம்பார்டன்ட் டேஸ் வேர்ல்டு புக் டே விச் இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்ட் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்ட் வந்து வேர்ல்டு புக் டே அப்படின்றது வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இதை ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணது இந்த டேட் தான் அப்படி இந்த டேட்டை தான் நம்ம வந்து வேர்ல்டு டே செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா யுனெஸ்கோ ஏன் யுனெஸ்கோ இந்த டேட்டை பர்டிகுலராக செல செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியர் த வேர்ல்ட் ஃபேமஸ் ஆத்தர் ஸோ அவரோட பர்த் அண்ட் டெத் ஆனிவர்சரி வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்ட் ஸோ அதனால் இந்த டேட்டை வந் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வேர்ல்டு புக் டே செலிப்ரேட் பண்ணது எப்படின்னா நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு தீம் இருக்கும் ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டு ஷேர் அ ஸ்டோரி அப்படின்றது தான் தீம் அண்ட் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வேர்ல்டு புக் கேபிட்டல் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனோட கேபிட்டல் என்ன அப்படின்னா பிளிஸி விச் இஸ் த கே ஆக்சுவலி கேபிட்டல் ஆஃப் ஜார்ஜியா ஜார்ஜியாவோட கேபிட்டலான பிளிஸியை தான் இந்த வருஷம் வேர்ல்ட் புக் கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டேவை வந்து வேர்ல்டு புக் டே அப்படின்னு மட்டும் இல்லாமல் காபிரைட் டே இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் புக் அப்படின்னும் செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ நெக்ஸ்ட் நியூஸில் யூஎன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டேவாகவும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதை பார்ப்போம் ஸோ டுவெண்ட்டி தேர்ட் ஆஃப் ஏப்ரல் இஸ் வேர்ல்ட் புக் டே தீம் டு ஷேர் அ ஸ்டோரி எதனால் டூ கமோபரேட் நம்மளோட வேர்ல்டு ஃபேமஸ் ஆத்தரான வில்லியம் ஷேக்ஸ்பியரோட டெத் அண்ட் பர்த் டே ரெண்டுமே இந்த டே அப்படின்றதுனால இந்த டே கொண்டாடுறோம் அண்ட் த கேபிட்டல் ஃபார் திஸ் இயர் இஸ் பிளிஸி விச் இஸ் ஆக்சுவலி த கேபிட்டல் ஆஃப் ஜார்ஜியா ஸோ இந்த நியூஸில் என்னென்னா யூஎன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே அண்ட் யூஎஸ் ஸ்பானிஷ் லாங்குவேஜ் டே அப்சர்வ் ஆன் ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்ட்னு பார்க்குறோம் இங்கேயே யூஎன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே யூ அண்ட் ஸ்பானிஷ் லாங்குவேஜ் டே அப்படின்னு ஏன் யூஎன் அப்படின்னு வருது அப்படின்னா யுனைடட் நேஷன்ஸோட அஃபீஷியல் லாங்குவேஜஸ் எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ் அஃபீஷியல் லாங்குவேஜஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க விச் இஸ் அராபிக் சைனீஸ் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் ரஷ்யன் அண்ட் ஸ்பானிஷ் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு டே வந்து செலிப்ரேட் பண்ணணும் ஸோ தட் ஆறு லாங்குவேஜையுமே வந்து ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் டென்னில் தான் யூஎன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த முடிவு எடுத்து அப்போலேருந்து நான் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு டே வந்து செலிப்ரேட் இருக்காங்க ஸோ இங்கே இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு அதே வேர்ல்டு புக் டேக்கு சொன்ன ரீசன் தான் இதில் அந்த டே வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பர்த்டேட் அண்ட் டெத் டேட் அப்படின்றதுனால இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு இந்த டே ஏன் ஸ்பானிஷ் லாங்குவேஜுக்கு இந்த டே அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டேவை வந்து ஸ்பெயினில் ஆல்ரெடி ஹிஸ்பானிக் டே விச் மீன்ஸ் ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் வேர்ல்டு அப்படின்னு அர்த்தமாக அது ஆல்ரெடி ஸ்பெயினில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ அந்த அந்த டேவை இவங்களும் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆஸ் யூஎன் ஸ்பானிஷ் லாங்குவேஜ் டேவாக அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்ட் இஸ் யூஎன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே அண்ட் யுஎன் ஸ்பானிஷ் லாங்குவேஜ் டே அண்ட் வேர்ல்ட் புக் டே ஆபிச்வரி ஆபிச்சேரியில் வந்து ரினவுட் குவாலி சிங்கர் ஃபரித் சபரி ஆஃப் சபரி பிரதர்ஸ் ஃபேம் பாசஸ் அவே அட் ஃபிஃப்டி எயிட் குவாலி அப்படின்னா என்ன அப்படின்னு சர்ச் பண்ணும்போது ஒரு ஒரு இட் இஸ் ஆக்சுவலி சுஃபி இஸ்லாமிக் டிவோஷனல் சிங்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது அது ஆக்சுவலாக தமிழில் என்ன படத்தில் பார்க்கலாம் நிறைய படங்களில் காமிச்சிருக்காங்க பர்டிகுலராக சொல்லணும்னா திருமணம் என்னும் நிக்காகில் வந்து சில்லன்ற சில்லன்ற அப்படின்ற ஒரு பாட்டில் வந்து நடுவில் அந்த முஸ்லீம் மென் வந்து நீல் டவுன் போட்டுட்டு ஒரு சாங் வந்து கடவுளை நினச்சி பாடுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் குவாலி சிங்கர்ஸ் அந்த மாதிரி குரூப் ஆஃப் சிங்கர்ஸ் வந்து பாடுறது தான் அந்த குவாலி அப்படின்ற டைப் ஆஃப் சாங் அவங்க வச்சுருக்க அந்த அவங்களோட இந்த பர்டிகுலராக சபரி பிரதர்ஸ் அப்படின்ற பேண்டு கீழே வந்து ரெண்டு ரெண்டு பேர் வந்து பாடிட்டுருக்காங்க ஹூ இஸ் ஃபரித் சபரி அண்ட் அமன் சபரி அமன் சபரி வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டார் இப்போது ஃபரித் சபரியும் இறந்து போயிருக்காரு இவங்களோட ஃபேமஸ் சாங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹிந்தியில் வந்து தெர்னாஹோ ஜையன் கஹின் ஹோ ஜாயே அப்படின்னு ஒரு சாங் வந்து ரொம்ப ஃபேமஸாக அண்ட் ஹென்னா அப்படின்ற படத்தில் அவங்க அப்பா கூட சேர்ந்தெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய இது இருக்குது அண்ட் டேக்அவே ஃப்ரம் திஸ் நியூனஸ் நியூஸ் இஸ் குவாலி சிங்கர் ஃபரித் சபரி ஆஃப் சபரி பிரதர்ஸ் பாஸ்ட் அவே ஆன் ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் ஆக்சுவலாக இவங்க வந்து இவங்களோட பேக்ரவுண்ட் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி இருந்த ஹரியானா சாரி பாகிஸ்தானில் உள்ள குஜராத் பாதி குஜராத் நம்ம இருக்கா மிச்சம் பாகிஸ்தானில் உள்ள குஜராத்தில் தான் இவங்களோட பிளேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து இப்போது ஜெய்ப்பூர் இங் இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து ஜெய்ப்பூரில் இருந்திருக்காரு அப்போது இறந்து போயிருக்கார் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்தோன்னா தமிழ்நாடு சேர்ந்த அர்ஜுன் கல்யாண் அப்படின்றவர் வந்து சிக்ஸ்டி எய்த் இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காரு பீட்டிங் ட்ராகன் கோசிக் அப்படின்றவரை பீட் பண்ணி இந்த சர்பியாவை சேர்ந்த ட்ராகன் கோசிக் அப்படின்றவரை பீட் பண்ணியிருக்காரு எயிட்டீன் இயர் ஓல்டு தான் இவர் இவரோட கோச்சஸ் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஐஎம் சரவணன் அண்ட் உக்ரைனியனை சேர்ந்த ஜிஎம் அலெக்சாண்டர் கொலோஸாபவ் அப்படின்றவர் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் எஃப்ஐடிஇ அப்படின்னா ஆக்சுவலாக இன் ஃப்ரெஞ்ச் வந்து ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டெஸ் ஹெச்எஸ் அப்படின்னு அர்த்தம் பட் இங்கிலீஷில் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபெ செஸ் ஃபெடரேஷன் ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லுசானே சுவிட்சர்லேந்து அண்ட் சிஇஓ வந்து ஜாஃப்ரே டி போர்க் ஃபவுண்டட் இன் டுவெண்ட்டி ஜூலை நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் பாரிஸ் ஃப்ரான்ஸ் மெம்பர்ஷிப் வந்து ந ஒன் நைன்டி ஃபைவ் நேஷனல் அசோசியேஷன் வந்து மெம்பர்ஸாக இருக்குது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ஈவினிங் நைட் விசில் வந்து இந்த மாதிரியான எல்லாம் வருது ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதுக்காக தான் ஸோ டேக்அவே ஃப்ரம் திஸ் நியூஸஸ் தமிழ்நாடு வச்சேர்ந்த அர்ஜுன் கல்யாண் வந்து சிக்ஸ்டி எயிட் இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் அவார்டு வின் பண்ணியிருக்காரு அவரோட கோச்சஸ் ஐஎம் சரவணன் அண்ட் உக்ரைனை சேர்ந்த ஜிஎம் அலெக்சாண்டர் கொலஸ்டபோ

விராட் கோலி கே எல் ராகுல் உமன் நேஷ்னல் கிரிக்கெட்டரான சுஷ்மா வர்மா அண்ட் வெட்டேரியன் கிரிக்கெட்டான யுவராஜ் சிங் இவங்க எல்லாருமே இருக்காங்க இவங்களோட இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பூமா பற்றி பார்க்கும்போது இட் இஸ் அ ஜெர்மன் கம்பெனி ஸ்போர்ட்ஸ் பிராண்ட் கம்பெனி தான் அண்ட் ஃபவுண்டர் வந்து ஆஃப் டேஸில் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவே ஃப்ரம் திஸ் நியூஸ் இஸ் பூமாவிலோட பிராண்ட் அம்பாசிடர்ஸ் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் தேவ்தூட் படிக்கலை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நாலு பேர் வந்து பிராண்ட் அம்பாசடர்ஸாக இருக்காங்க விராட் கோலி கே ஆல் ராகுல் யுவராஜ் சிங் அண்ட் சுஷ்மா வர்மா ஸோ அவங்களோட இவங்களும் ஜாயின் பண்ணிப்பாங்க தேட்ஸ் இட் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெகே ரெசிக்னேஷன் அட்டனோ சக்கர்பர்த்தியை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பார்ட் டைம் சேர்மேனாக நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஆர்பிஐ வந்து அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க தட் இஸ் த நியூஸ் ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு ஸோ பீரியட் ஆஃப் அட்டனோ சக்கரத்தை பற்றி வந்து நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சேர் பர்சன் அப்படின்னு கேட்டாலே அட்டனோ சக்கர பற்றி ஸோ எந்த எக்ஸாமில் கேட்டாலும் எழுதிருங்க ஸோ தேட் இஸ் த நியூஸ் இந்த இதுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை அவர் வந்து எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரியாகவும் எழுந்திருக்காரு

நேஷ்காமோட சோஃபால் இருந்த சேர் பர்சனில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் சேர் பர்சன் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது யார் அப்படின்னா பிரவீன்குமார் ராவ் ஹூ இஸ் ஆக்சுவலி த சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஆஃப் இன்ஃபோசிஸ் ஸோ அவருக்கு ப அவருக்கு அடுத்து இவங்க வந்து சேர் பர்சனாக பொறுப்பேற்கிறாங்க ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாக அசன்ஷியல் இந்தியாவோட ஹெட் ஸோ அது அவ்வளோதான் இது கீழே இருக்கிறது எல்லாமே வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ டேக்அவே ஃப்ரம் திஸ் நியூஸ் இஸ் ரேகா மேனன் ஹூ இஸ் ஆக்சுவலி த அசென்ஷியல் இந்தியாவோட ஹெட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் உமன் சேர் பர்சன் ஆஃப் நாஸ்காமா வந்து இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்தது யார் அப்படின்னா பிரவீன் குமார் ராவ் ஹூஸ் ஆக்சுவல் பொசிஷன் இஸ் செஃப் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் அட் இன்ஃபோசிஸ் தட்ஸ் எட் அண்ட் கீந்த் கீந்தோட எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சனாக இருக்கவர் வந்து பிவிஆர் மோகன ரெட்டி மோகன் ரெட்டி இவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காரு அந்த பொசிஷனில் இருந்து விலகியிருக்காரு அப்படின் தான் ஸ்டெப் டவுன் சொல்லியிருக்காங்க ஸோ இவருக்கு பதிலாக எம்எம் எம் முருகையப் முருகையப்பன் அது வந்து இங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை எம் 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 ஸோ இவர் இவர் பொசிஷனில் பிவிஆர் மோகனா ரெட்டி வந்து கீண்ட்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோ எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருந்தார்ல இப்போது அவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காரு அது அவருக்கு பதிலாக யார் வரப்போகிறான் அப்படின்னா எம்எம் முருகையப்பன் நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர் பர்சனாக வரப்போகிறாங்க அண்ட் இது கீழே வந்து சம் ஃபைட் பற்றி அவங்களா ஒரு நியூஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க விச் இஸ் நாட் நெசசரி ஃபார் எஸ் நமக்கு நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா கீண்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேன் பிவிஆர் மோகன ரெட்டி வந்து ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காரு அவருக்கு பதிலாக எம் எம் முருகையப்பன் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மேனாக பொறுப்பேற்க போகிறார் நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருந்தவர் இப்போ எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக பொறுப்பேற்றுக்க போகிறார் ஸோ எக்ஸ்பீரியான் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து நீரஜ் தவானை வந்து அவங்களோட மேனேஜிங் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தவிர இதில் வேறு எந்த நியூஸும் பெருசாக இருக்காது வித் ஹஸ் லீடர்ஷிப் ஓகே இன்ட்ரடியூஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஆஸ் எக்ஸ்பீரியன் இந்தியா க்ரோத் அவ்வளோதான் ஸோ நீ எக்ஸ்பீரியன் இந்தியாவோட மேனேஜிங் டைரக்டராக நீரஜ் தவான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தேட்ஸ் இட் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐஓபி வந்து இஒய் தட் இஸ் ஏர்னஸ்ட் அண்ட் யங் இங்கே இருக்க பாருங்கள் ஏர்னஸ்ட் அண்ட் யங் இந்த இந்த கம்பெனி என்ன அவங்களோட வந்து டிஜிட்டல் கன்ஸ் கன்சல்டேஷனுக்கு எம்ஓய் வந்து சைன் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி என்ன அவ்வளோ பெரிய கம்பெனியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ மல்டிநேஷ்னல் ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் நெட்ஒர்க் கம்பெனி ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் கம்பெனி இந்த த வேர்ல்ட் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஷூரன்ஸ் ஃபினான்ஷியல் ஆடிட் டேக்ஸு கன்சல்டிங் அண்ட் அட்வைசரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இதோட அந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் விச் இஸ் இன் லண்டன் ஸோ அந்த ஏர்னஸ் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா லண்டனில் ஸோ இந்த கம்பெனியோட அவங்க ஏன் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னா கோர்ஸ் டூ அவங்களோட ஐஓபியோட டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் ஸோ அவங்களோட பேங்கிங் பிளாட்ஃபார்மவே வந்து டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு டிஜிட்டல் கம்பெனி வேணும் இல்லை டிஜிட்டலைஸ்டு ஃபார்மாக மாற்றுறதுக்கு ஒரு நல்ல கம்பெனி வேணும் ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் ஏர்னஸ்ட் அண்ட் யங் கம்பெனி ஸோ அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க கன்சல்டன்ட் அப்பாயிண்டட் அஸ் அ கன்சல்டன்ட் அந்த கம்பெனியோட கம்பெனி வில் பி த கன்சல்டன்ட் ஆஃப் தட் ஐ ஐஓபி அவ்வளோதான் ஸோ ஐஓபியோட ஏர்னர்ஸ்ட் அண்ட் யங் கம்பெனி வந்து கன்சல்டண்ட்டாக அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க ஃபார் டிஜிட்டல் கன்சல்டன்ட் நெக்ஸ்ட் வந்து டிடிஎம்ஏ அப்பாயிண்டட் சீனியர் பியூரோகாட்ஸ் அஸ் நோடல் ஆஃபீஸர்ஸ் டு ஓவர்சி ஆக்சிஜன் சப்ளை ஏன்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றதுனால நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் நிறைய ஷார்ட்டேஜஸ் இருக்குது அண்ட் டிடிஎம்ஏ அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இந்த டிசாஸ்டர் டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து யாராக வேணாலும் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்டராக இருக்கலாம் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கலாம் இல்லை டிஜிபியாக இருக்கலாம் அந்த மாதிரி யாரை வேணாலும் அவங்க வந்து டிடிஎம்ஏவுக்கு வந்து போட்டுப்பாங்க டெல்லியில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கிட்ட வந்து ரெண்டு சீனியர் கார்ட்ஸை வந்து நோடல் ஆஃபீஸர்ஸாக அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நான் வந்து நோடல் மினிஸ்டர்ஸ் ஆஃபோ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் ஸோ நோடல் மினிஸ்டரியோட மினிஸ்ட்ரியோட சேர்ந்து நோடல் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேர் வந்து அப்பாயிண்ட் பண்ணதான் நம்ம பார்த்துருப்போம் அவங்க அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் சப்ளைவை வந்து ஓ ஓவரால் வியூ பார்க்க சொல்லியிருக்காங்க ஸோ தட் நிறைய இடத்துல வந்து ஆக்ஸிஜன் சிலிண்டர்ஸ் திருவிடு போகுது ஆர் சம் டேமேஜஸ் நடக்குது ஸோ அந்த டேங்க் ஆக்சிஜன் சப்ளை வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் ஒழுங்காக போய் சேருதா அப்படின்னு பார்க்கணும் த மூ மூ கம்ஸ் ஹாவர் ஆஃப்டர் டெல்லி டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் மனிஷ் சிசோதியோல் அலிகேட்டட் தட் த போலீஸ் அஃபீஷியல்ஸ் இன் உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஹரியானா வேர் பிளாக்கிங் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் டு நேஷ்னல் கேபிட்டல் அண்ட் அர்ஜ் ஏன்னா உத்தரப்பிரதேஷ்லேருந்து ஹரியானாக்கு போகிற ஆக்ஸிஜன் சிலிண்டர்ஸ் டேங்கர்ஸை வந்து பிளாக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கேள்விப்பட்டதுக்கப்புறம் இந்த ரெண்டாயா பியூரோகார்ட்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க டு சி வெதர் அந்த ஆக்ஸிஜன் சிலிண்டர் சப்ளை வந்து ஸ்மூத்தாக நடக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக ஸோ தட்ஸ் த நியூஸ் டிடிஎம்ஏட ஃபுல் ஃபார்ம் டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஸோ அவங்க வந்து ரெண்டு சீனியர் பியூரோகிராட்ஸ் வந்து நோடல் ஆஃபீஸர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணி டு சி ஸ்மூத் மூமெண்ட் ஆஃப் டேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ் வந்து வேர்ல்ட் பேங்க் அசிட்ஸ் பங்களாதேஷ் டு ப்ரொவைட் டூ ஃபிஃப்டி மில்லியன் ஃபார் ஜாப்ஸ் ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டி மில்லியன் யூஎஸ் டாலர்ஸை வந்து பங்களாதேஷ்க்கு வேர்ல்ட் பேங்க் கொடுக்கறதாக தான் சைன் பண்ணியிருந்தாங்க ஏ எதுக்காக அப்படின்னா கோவிட் நைன்டீனால நிறைய ஜாப்ஸ் வந்து இல்லாமல் போயிடுச்சு ஸோ இந்த காசை வச்சு அந்த செவன் ஃபிஃப்டி மில்லியன் யூஎஸ் டாலர்ஸை வச்சு ப்ரோக்ராமேட்டிக் ஜாப் டெவலப்மெண்ட் பாலிசியை வந்து சைன் பண்ணாங்க ஸோ தட் நிறைய ஜாப்ஸை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கவர்மெண்ட் கிட்ட பங்களாதேஷ் கவர்மெண்ட் கிட்ட அவங்க சைன் பண்ணாங்க இது மூணு தவணையாக வந்து அவங்க கொடுத்தாங்க டூ ஃபிஃப்டி மில்லியன் டூ ஃபிஃப்டி மில்லியன் டூ ஃபிஃப்டி மில்லியனாக ஸோ தேர்ட் பார்ட்டான கடைசி பார்ட் தேர்ட் ஆர் லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி சீரீஸ் டூ ஃபிஃப்டி மில்லியனை வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க தட் இஸ் செவன் ஃபிஃப்டி மில்லியன் வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க அவங்க மொத்தமாக ஸோ கோவிட் நை நைன்டீன் க்ரைசஸ்னால தான் ஜாப்ஸ் வந்து நிறைய கம்மியாயிடுச்சு ஸோ டு ப்ரொவைட் குவாலிட்டி ஜாப்ஸ் அண்ட் இன்க்ளூசிவ் ஜாப்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணுன்றதுக்காக அவங்கக்கிட்ட இருந்து இந்த அமௌண்ட் வந்து அவங்க வாங்கினாங்க இட் வேர்ல்ட் பேங்க் கண்ட்ரி டேரக்டர் இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டண்ட் மேபி அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கையில் கூட கேட்கலாம் வேர்ல்ட் பேங்க் கண்ட்ரி டைரக்டர் ஆஃப் பங்களாதேஷ் பூட்டன் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ஆள் தான் இஸ் யாருன்னு பார்த்தோம்னா மர்சி டெம்பான் மர்சி டெம்பான்றவர் வந்து அவங்க வந்து ஒரு பொண்ணு ஸோ அவங்க வந்து வேர்ல்ட் பேங்க்கோட கண்ட்ரி டெரக்டர் ஃபார் பங்களாதேஷ் அண்ட் பூட்டன் ரெண்டுக்குமே ஒரே ஆள் தான் பங்களாதேஷ்கும் பூட்டனுக்கும் வேர்ல்டு பேங்க் நியமிச்ச கண்ட்ரி டெரெக்டர் யாரு அப்படின்னா மர்சி டெம்போன் அவங்க தான் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ் டு ப்ரொடெக்ட் இந்த இந்த காசு யார் யார் கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுப்பாங்க ஸோ அவங்க வந்து அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரி அப்படின்னு ஸ்டேட் பண்ணி இந்த விஷன் ஃபார் பிகமிங் அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரி அப்படின்னு பங்களாதேஷோட விஷன் ஸோ அதை அட்டைன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த கடைசி தவணையான டூ ஃபிஃப்டி மில்லியனையும் கொடுத்து செவன் ஃபிஃப்டி மில்லியன் ஃபார் பங்களாதேஷ்க்கு கொடுத்து முடிச்சிட்டாங்க ஸோ இந்த இருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்ட் பேங்க் வந்து பங்களாதேஷ்க்கு கோ ஜாப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக செவன் ஃபிஃப்டி மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து கொடுத்தாங்க அண்டர் த ப்ரோக்ராமேட்டிக் ஜாப் டெவலப்மெண்ட் பாலிசி அதில் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டியாக த்ரீ டைம்ஸ் கொடுத்தாங்க கடைசி டூ ஃபிஃப்டியையும் கொடுத்துட்டாங்க இது கொடுத்தது யார் ப்ரொவைட் பண்ணது யார் அப்படின்னா வேர்ல்ட் பேங்கோட கண்ட்ரி டைரக்டர் ஃபார் பங்களாதேஷ் அண்ட் பூட்டன் மர்சி டெம்பான் அவங்க தான் கொடுத்துருக்காங்க பங்களாதேஷோட அப்பர் மிடில் இன்கம் கன் கண்ட்ரி அப்படின்ற ஒரு விஷனை அட்டைன் பண்ணுறதுக்கு இது உதவும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ தேட்ஸ் இத் த நியூஸ் நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் நியூஸ் ஓலா வந்து டு லான்ச் ஈ ஸ்கூட்டர் இன் ஜூலை அண்ட் டு செட்டப் ஒன் லேக் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இன் ஃபோர் ஹண்ட்ரட் சிட்டிஸ் ஆக்சுவலி ஏற்கனவே சென்னையில் வந்து அவங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியாஸ் இருந்தது ஸோ இப்போது அதை வந்து ஜூலைலேருந்து ஹைப்பர் சார்ஜர் நெட்ஒர்க் ஒன் லேக் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அக்ராஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிட்டிஸ் வந்து பண்ண போகிறாங்க இதை வந்து லாஸ்ட் இயரே டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஃபேக்ட்ரி தமிழ்நாடில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் இதெல்லாம் ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஜூலைலேருந்து ஹைப்பர் சார்ஜர் நெட்ஒர்க்ஸும் ஒன் லேக் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் அக்ராஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சிட்டிஸ்லேயும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ரெவல்யூஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக ஸ்கூட்டர்ஸில் வந்து இது கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நம்புகிறாங்க ஓலாவோட சேர்மேன் கடைசி லைனில் இருக்கு பாருங்க ஓலாவோட சேர்மேன் குரூப் சிஓ பவனேஷ் அக்ரிவால் அகர்வால் அவர் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டேக்அவே ஃப்ரம் திஸ் நியூஸ் இஸ் ஓலா டு லான்ச் இ ஸ்கூட்டர் இன் ஜூலை அண்ட் செட் அப் ஒன் லேக் சார்ஜ் ஒன் லேக் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இன் ஃபோர் ஹண்ட்ரட் சிட்டிஸ் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோலுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் ஃபேக்ட்ரி தமிழ்நாடுல க்ரியேட் பண்ணுறதுக்கு அண்ட் ஓலாவோட சேர்மேன் அண்ட் குரூப் சிஇஓ வந்து பவனேஷ் அக்ரிவால் அகர்வால் ரேங்கிங் அண்ட் இண்டெக்ஸ் ரே இண்டெக்ஸ் இந்தியா ரேங்க்ஸ் எயிட்டி செவன்த் அண்ட் குளோபல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸிஷன் இண்டெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸ்வீடன் வந்து டாப்பில் இருக்காங்க நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா எயிட்டி செவன்த் பொசிஷனில் இருக்கோம் வித் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட்ஸ் லாஸ்டில் இருக்கிறது ஜிம்பாப்வே தட்ஸ் இட் ஸ்வீடனோட ஸ்கோர் வந்து செவன்ட்டி நைன் ஃபர்ஸ்ட் த்ரீ இது தெரிஞ்சுருச்சுக்கோங்க ஸ்வீடன் நார்வே டென்மார்க் நம்ம வந்து எயிட்டி செவன்த் பொசிஷனில் ஃபிஃப்டி த்ரீ ஸ்கோர்ஸோடு இருக்கும் டோட்டல் கண்ட்ரீஸ் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் கண்ட்ரீஸ் எனர்ஜி ட்ரான்சிஷன் இண்டெக்ஸோடு சேர்ந்து இந்த இந்த இண்டெக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க விச் இஸ் குளோபல் எனர்ஜி ட்ரான்சிஷன் இண்டெக்ஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் இன் கொலாபரேஷன் வித் அசென்ஷியல் இண்டியாவோட அசென்ஷியலோட இந்த வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரமில் ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ குளோபல் எனர்ஜி ட்ரான்சிஷன் இண்டெக்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ற இந்த இண்டெக்ஸை வந்து வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ப்ரிப்பேர்ட் இன் கொலாபரேஷன் வித் அசென்ஷியல் இந்தியாவோட கொலாபரேஷன் பண்ணி தான் இந்த இது பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஸ்வீடன் வித் செவன்டி நைன் பாயிண்ட்ஸ் செகண்ட் நார்வே தேர்ட் டென்மார்க் டோட்டலாக ஒன் ஒன் ஃபைவ் கண்ட்ரீஸ் இருந்துச்சு அதில் வந்து நம்ம இந்தியா வந்து எயிட்டி செவன்த் பொசிஷன் வித் ஃபிஃப்டி த்ரீ மார்க் ஜிம்பாபே வந்து கடைசியில் இருக்கு எம்போயூஸ் அண்ட் அக்ரிமெண்ட் இந்தியன் பேங்க் வந்து சென்னை ஏஞ்சல்ஸ் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோட ஸ்டார்ட் அப் ஃபினான்சிங்க்கு ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க சென்னை ஏஞ்சல்ஸ் வந்து என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி தான் மோஸ்ட்லி அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் அந்த மாதிரி ஒரு கம்பெனியோட டையப் பண்ணது எது எதுக்கு அப்படின்னா பேங்க் லோன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்கெல்லாம் வந்து பேங்க் லோன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இண்ட் ஸ்ப்ரிங் அந்த கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டுக்கு பேர் எதாவது வைப்பாங்களே ஸோ தட் இஸ் இண்ட் ஐஎன்டி இஸ் இந்தியன் பேங்க்ன்றதுனால இண்ட் ஐஎன்டி இண்ட் ஸ்பிரிங் போர்ட் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க எம்போ எம்போயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி கோர் ஸ்டார்ட் அப்பை வந்து கேபிட்டல் பண்ணுறதுக்காக கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்காக சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியன் பேங்க் சென்னை ஏஞ்சல்ஸோட எம்போயூஸ் சைன் பண்ணியிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் பேர் ஐஎன்டி இண்ட் ஸ்ப்ரிங் போர்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஸோ இது வந்து மியான்மர் ஆர்மி சீஃப் டுக் பார்ட் இன் ஏசியன் மீட்டிங் இன் ஜக்காட்டா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஃபெப்ரவரியில் ஃபெப்ரவரி ஒன்லேருந்து ஒரு மியான்மரில் ஒரு பாப்புலரான கோப் வந்து நடந்துச்சு விச் இஸ் என்ன சொல்கிறது ரியார்ட் மாதிரி கவர்மெண்ட் கிட்டே இருந்து கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணி மிலிட்ரி வந்து கவர்மெண்ட் பொசிஷனை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க விச் இஸ் ச ஆக்சுவலாக அந்த மியான்மரோட ப்ரெசிடென்ட் யார் ப்ரைம் மினிஸ்டர் ஆர் பிரசிடெண்ட் அந்த பர்டிகுலர் லேடி பேர் வந்து ஆங்ஷாங்ஷுங் கி காய் அப்படின்றவங்களோட ஆக்சுவலாக கோப்பு கோப் அப்படின்னாலே என்ன அர்த்தம் சடன் வைலண்ட் ஆர் இல்லீகல் சீஸ் ஆஃப் பவர் ஃப்ரம் த கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து அவங்களோட பவர் எல்லாத்தையுமே வந்து பறிக்கிறது தான் இல்லீகலாக பறிக்கிறது ஸோ மில்ட்ரி ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க ஆல்ரெடி வந்து மியான்மர் எஸ் வாஸ் அண்டர் மிலிட்ரி கவர்மெண்ட் கீழே தான் இருந்துச்சு ரொம்ப ரீசண்டாக தான் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பக்கம்தான் டெமோக்ரஸி வந்து அவங்களுக்கு கிடச்சிச்சு ஸோ இண்டிபெண்டன்ஸே அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் கிடச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்த பிரைம் மினிஸ்டரில் வந்து ஆங் ஆங்ஷாங்ஷு காய் அப்படின்றவங்க தான் ஒரு லேடி ஸோ அவங்க தான் நிறைய ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அதாவது ஓட்டே அந் அந்த ஊரில் வந்து கிடையாது அந்த கண்ட்ரியில் வந்து ஓ ஓட்டிங் ரைட்ஸே பீப்புளுக்கு இல்லாமல் இருந்தது ஸோ அதெல்லாத்தையும் மாற்றி ஓட்டிங்க்கெல்லாம் ரைட்ஸ் கொடுத்து ரெண்டு தடவை ஓட்ஸ் எல்லாம் இது எலெக்ஷன்ஸ்லாம் வேறு நடந்துச்சு இப்போது ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் என்னென்னா நிறைய என்ன சொல்கிறது மால் ப்ராக்டிசஸ் நடந்திருக்கு நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறத கேட்கல ஆக்சுவலாக மிலிட்ரி தான் ஒரு பிக்கஸ்ட் பவர் இன் மியான்மர் நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் கவர்மெண்ட் ரூல் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ அந்த கா பிப்ரவரி ஒன்னில் வந்து நிறைய ரியார்ட் பண்ணாங்க மக்கள் மிலிட்ரி கீழே மிலிட்ரி வந்து கவர்மெண்ட்டை ஆக்குபை பண்ணிருச்சு ஸோ கவர்மெண்டில் கவர்மெண்ட் வந்து மிலிட்ரியாக தான் ஆக்ட் இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டெமோக்ரெட்டிக் கன் கண்ட்ரி தான் வேணும் எங்களுக்கு மிலிட்ரி கீழே கண்ட்ரி வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய பீப்புள் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அப்போது செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் ப்ரொட்டஸ்டர்ஸாவது இறந்து போயிருப்பாங்க அதுக்கும் மேலே நிறைய பேர் இறந்து போனாங்க ஸோ அதுக்கான வேலிட் ரீசன் என்ன அது நடந்ததுக்கான ரீசனே இவர் தான் ஹூ இஸ் ஆர்மி சீஃப் ஆஃப் மியான்மர் ஜென்ரல் மின் ஆங் லங் தான் அந்த ப்ரொட்டஸ்ட் அந்த கில்லிங்காக அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்கள கில் பண்ணதுக்கான மேஜர் ரீசனே வருது தான் ஸோ அவரே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபாரின் விசிட்க்கு வெளியில் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத வந்து ஓப்பனாக பேச போகிறாரு ஏஷியன் மீட்டிங் இன் ஜக்காட்டா இந்தோனேஷியாவில் நடத்த நடக்க போது இந்தோனேஷியாவோடய கேபிட்டலான ஜக்காட்டாவில் நடக்குது ஸோ அங்கே வந்து பேச போகிறாரு அதில் டென் நேஷன்ஸில் வந்து எயிட் செவன் நேஷன்ஸ் வந்து ஓகே சொல்லிட்டாங்க அவங்களோட லீடர்ஸை வந்து சென்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் அவர் என்ன பேச போகிறாரு என்ன ரீசன் சொல்ல போகிறாரு அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ திஸ் இதில் இருந்து கேட்க வேணா மியாமி மியான்மரோட ஆர்மி சீஃபான ஜென்ரல் சீனியர் ஜென்ரல் மின் ஆங்லிங் ஏஷியன் மீட்டிங் இன் ஜக்காட்டா இந்தோனேஷியாவில் நடக்க போகிறதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார் அதில் வந்து செவன் அதர் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் லீடர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அவுட் ஆஃப் டென் ஸ்டேட் அண்ட் நேஷன் ஆ ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் வித் லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜன் டேங்கர்ஸ் மும்பைலேருந்து விசாகப்பட்டினம்க்கு போச்சு விசாகப்பட்டினம்லேருந்து மும்பைக்கு போச்சு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த ட்ரெயின் வந்து போகும் ரோரோ சர்வீஸ் அப்படின்னா ரோல் ஆன் ரோல் ஆன் ரோல் அப்படின்னு ரொம்ப சிக்ஸ்டி டூ கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் தான் போகும் ஸோ அந்தளவுக்கு ஸ்லோவாக தான் போயிருக்கு டூ செவன்ட்டி கிலோமீட்டர்ஸை வந்து ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸில் ரீச் ஆயிருக்கு எதுக்கானா மும்பையில் வந்து யூனோ இப்போ நிறைய பேர் நேற்று கூட நிறைய ஸ்டோரிஸ் பிபிசி தமிழோட வியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க மும்பையில் பெட்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரீட்ஸில் வந்து ஹாஸ்பிட்டலோட வாசலில் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்ருப்பாங்க கோவிட் பேஷண்ட்ஸ் ஸோ கோவிட் இஸ் கெட்டிங் கிரிட்டிக்கல் இன் மும்பை ஒரு நாளைக்கே வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் கேசஸ்க்கு மேலே போயிட்டே இருக்குது ஸோ அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறையை வந்து குறைக்கிறதுக்காக விசாகப்பட்டினம்லருந்து யூஸ்வலாக ரோட்வேஸில் தான் இந்த மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்லாம் போகும் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின் வழியாக அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க அனதர் ஆக்சிஜன் எக்ஸ்ப்ரஸ் அப்படின்னு சொ இன்னொரு ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் வந்து லக்னோ டு பொக்காரோ அப்படின்ற இறநு இடத்துக்கு வந்து போகுது வயா வாரணாசி மெடிக்கல் ஆக்சிஜன் இன் உத்தரப்பிரதேஷில் வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து போய் சேரப்போகுது ஸோ திஸ் இஸ் திங் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் எங்கே டு எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரம் விசாகப்பட்டினம் டு மும்பை மெடிக்கல் டேங்கர்ஸ் ஆக்சுவலாக இதில் வந்து டுவெண்ட்டி செவன் க்ரையோ செவன் க்ரையோஜெனிக் டேங்கர்ஸ் வந்து போயிருக்கோம் ஹண்ட்ரட் டன்ஸ் செவன் க்ரையோஜனிக் டேங்கர்ஸ் வந்து இதில் எடுத்துகிட்டு போயிருந்துருப்பாங்க ஸோ டேக்அவே ஃப்ரம் திஸ் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் அதாவது ட்ரெயினில் போன ஆக்சிஜன் டேங்கர்ஸ் ஏழு க்ரையோஜனிக் டேங்கர்ஸ் வந்து போயிருக்கு லிக்விட் மெடிக்கல் ஆக்சிஜன் டேங்கர்ஸ் வாரண விசாகப்பட்டினம் டூ மும்பை டூ செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஃபோர் ஹாஸ் ட்வெண்ட்டி மினிட்ஸில் சிக்ஸ்டி டூ கிலோமீட்டர் பெர் ஹாரில் அண்ட் அனதர் ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் எங்கே டூ எங்கன்னா லக்னோ டு பொக்கரோ வயா வாரணாசி தாட்ஸ் இட் ஸோ இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது சேடனிங் நியூஸ் தான் யூபி கவர்மெண்ட் டு இன்வோக் நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அண்ட் கேங்டர் ஆக்ட் இது எதுனால பண்ணாங்க அப்படின்னா டூ டு த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டூ டோசஸ் ஆஃப் கோவிட் இன்ஜெக்ஷன்ஸான கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு மெடிக்கல் ஃபார்மசிலருந்து திருட்டு போயிருந்துச்சு டெஃப்ட் ஆயிடுச்சு அண்ட் நிறைய ஆக்ஸிஜன் சிலிண்டர்ஸும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க தட் இஸ் பிளாக் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக ஏன்னா உத்தரப்பிரதேஷில் இட் இஸ் கெட்டிங் வர்ஸ் தேன் பிஃபோர் ஸோ அந்த இந்த மாதிரி பிளாக் மார்க்கெட்டிங் ஆஃப் மெடிசன்ஸ் ஆக்சிஜன் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் அப்புறம் சில பேர் வந்து தனக்கு வேணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பணக்காரவங்க வந்து மணி கொடுத்து வாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால அந்த யுத்த பிரதேஷோட சீஃப் மினிஸ்டரான யோகி ஆதி ஆதித்யநாத் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே கேங்ஸ்டர் ஆக்ட் அப்படின்ற ரெண்டு ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க ஆக்டை இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் மார்க்கெட் பண்ணுறவங்க அவங்களுக்குன்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து பனிஷ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்ட் ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக் டோஸஸ் ஆஃப் ரெம்டெசிவர் இன்ஜெக்ஷன் வந்து வரப்போகுறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஏன் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து முக்கியமானதாக பார்க்கப்படுதுன்னா உத்தரப்பிரதேஷில் உள்ள டாக்டர்ஸ்லாம் வந்து ரெம்டெசிவர் இன்ஜெக்ஷன் வந்து பற்றாக்குறையில் இருக்குது இல்லவே இல்லை ஹாஸ்பிட்டல்ஸில் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு பரபரப்பு வந்துச்சு ஸோ அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி நாங்கள் வந்து கொஞ்ச நாள்லையே ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் ஆஃப் ரெம்டெசிவர் இன்ஜெக்ஷனை வந்து வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பேஷண்ட் பெட் பெட்டில் கோவிட் பேஷண்ட்ஸ் அட்மிட் பண்ணுறதுக்குன்னு உள்ள பெட்ஸில் வந்து நைன்ட்டி பர்சன்ட் தான் நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் டென் பர்சன்ட் எதுக்குன்னா ரிசர்வ்டு ஃபார் ரெஃபரன்ஸ் அட்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தட்ஸ் இட் இதில் டேக்அவேன்னு பார்த்தோம்னா யூபி கவர்மெண்ட் தான் வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அண்ட் கேங்ஸ்டர் ஆக்ட் வந்து போட்டாங்க டு அவாய்டு அ ப்ளாக் மார்க்கெட்டிங் அண்ட் ஹோல்டிங் ஆஃப் ஆக்சிஜன் மெஸ் மெடிசன் இன்ஜெக்ஷன் இல்லை எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறவங்களுக்காக ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக ஆக்சுவலாக இங்கே வந்து டர்த் நோ டர்த் ஆஃப் ஆக்சிஜன் ஃபார் பேஷன்ஸ் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டர்த் இந்த த சென்ஸ் கேசிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போது வந்து ஒரு பரபரப்பு இருக்குல்ல எங்கேயுமே வந்து இந்த ரெம்டெசிவரை இன்ஜெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் பற்றாக்குறையில் இருக்குது அண்ட் கோவிஷீல்டு வேக்சின்ஸும் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கள அதை வந்து ஃபுல் இல்லை அப்படிலாம் இல்லை ஸ்கேசிட்டிலாம் இல்லை ஃபார் ஆக்ஸிஜன்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு டர்த் இன் த சென்ஸ் ஸ்கேசிட்டி ஹெல்த் சேஃப்டி வீக் ஸ்டார்ட்ஸ் இன் ஜார்க்கண்ட் இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு ரேட் இன்னைக்கு மட்டும் ஜார்க்கண்டில் வந்து த்ரீ லேக் கேசஸ் அதாவது ஒரே நாள் நேற்று ஒரே நாளில் த்ரீ லேக் கேசஸ் வந்து ஜார்க்கண்டில் நடந்திருக்கு விச் இஸ் கெட்டிங் ஹையர் அண்ட் ஹையர் ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இந்த படத்தில் இருக்கிறது யார் அப்படின்னா ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டோட சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் சேஃப்டி வீக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு விச் இஸ் ஃப்ரம் ஏப்ரல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஏப்ரல் டுவெண்ட்டி டூ ஏப்ரல் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஏஎம்லேருந்து ஏப்ரல் டுவெண்ட்டி நைன் மார்னிங் சிக்ஸ் ஏஎம் வரையும் யாருமே வெளியில் வரக்கூடாது தட் இஸ் லைக் ஃபுல் லாக்டவுன் மாதிரி தான் நெசசரி எசென்ஷியல்ஸ் லைக் ஸ்டேட் எசென்ஷியல் சர்வீசஸ் லைக் மெடிக்கல் சர்வீசஸ் அக்ரி அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் திங்ஸ் மைனிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் ட்ரான்ஸ்போர்ட் அலௌட் மெத்த எதுக்குமே அலௌட் கிடையாது அப்படின்னு மோர் லைக் லாக்டவுன் மாதிரி தான் பட் ஹெல்த் சேஃப்டி ஹெல்த் சேஃப்டி வீக் கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க அண்ட் பேங்கர்ஸ்மே வந்து தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ்மே வந்து டென் டு டூ பிஎம் மட்டும்தான் ஃபோர் ஹவர்ஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம் டு அவாய்ட் த டு பிரேக் த செயின் ஆஃப் கோவிட் நைன்டீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆக்சிஜன் சப்போர்ட்டட் ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பெட்டட் ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டட் சப்ளைஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டேக்அவ ஃப்ரம் திஸ் நியூஸஸ் ஹெல்த் சேஃப்டி வீக் வந்து ஜார்க்கண்டில் சில அமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் ஏப்ரல் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஏஎம்லேருந்து ஏப்ரல் டுவெண்ட்டி நைன் சிக்ஸ் ஏஎம் வரையும் டூ பிரேக் த செயின் ஆஃப் கோவிட் நைன்டீன் பிஎம் மோடி டிக்ளேர்ட் யுஎஸ் பார்ட்னர்ஷிப் ஆன் கிளீன் எனர்ஜி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சமிட் வந்து நடந்துச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் நேற்று நியூஸ்லேயே நம்ம பார்த்தோம் யூஎஸோட கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சமிட் ஸோ அதில் வந்து யுஎஸ் இந்தியாவோட பார்ட்னர்ஷிப்பான க்ளீன் எனர்ஜி அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோம் நாங்கள் வந்து அண்ட் 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 அஜெண்டா ஃபார் திஸ் இஸ் டுவெண்ட்டி தேர்ட்டியில் வந்து நம்ம க்ளீன் எனர்ஜியோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோடு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபோர் ஃபிஃப்டி கிகாவார்ட்ஸ் ஆஃப் க்ளீன் என ரெனியூவபிள் எனர்ஜியை வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ட்வெண்ட்டி தேர்ட்டின்ற எங்களோட ஆம்பிஷனை வந்து ரீச் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் வந்து உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி ஸோ கிளைமேட் சம்மிட் நடந்ததில் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அவர் பண்ணியிருக்காரு தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேண்டில் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் டு என்ஷூர் ஃப்ரீ இன்டர் ஸ்டேட் மூமெண்ட் ஆஃப் ஆக்ஸிஜன் கேரியிங் வெஹிக்கல்ஸ் என்னென்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து அதுவும் எஸ்பெஷலி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து பாதிக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க ஸோ யூனியன் ஹோம் செக்ரட்டரி அண்ட் சேர்மேன் ஆஃப் நேஷ்னல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அஜய்குமார் பல்லா எல்லா ஸ்டேட்டில் உள்ள செக்ரட்டரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சீஃப் செக்ரட்டரிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரிட்டர்ன் லெட்டர் வந்து போட்டிருக்காங்க தட் இஸ் ஆக்ஸிஜன் கேரிங் வெஹிக்கிள்ஸை வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீ மூமெண்ட்டுக்கு வந்து அலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் டுவெண்ட்டி தேர்ட் ஏப்ரல்லேருந்து சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸை வந்து சுத்தமாக நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க ஸோ தட் இஸ் த நியூஸ் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேண்டில் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் டு என்ஷூர் ஃப்ரீ இன்டர்ஸ்டேட் மூமெண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கேரியிங் வெஹிக்கிள்ஸ் இந்த அனவுன்ஸ்மெண்ட் பண்ணது யாருன்னா யூனியன் ஹோம் செக்ரட்டரி அண்ட் சேர்மன் ஆஃப் நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அஜய் பல்லா கு அஜய் குமார் பல்லா தான் வந்து இந்த அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து பண்ணியிருக்காரு ஸோ மூமெண்ட் ஆஃப் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் பிட்வீன் ஸ்டேட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிக்ஸை வந்து ஸ்மூதன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க எந்த ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஸோ தேட்ஸ் ஆல் த நியூஸ் ஸோ ரிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் புக் டே விச் இஸ் ஆன் டுவெண்ட்டி தேர்ட் ஆஃப் ஏப்ரல் பிகாஸ் ஆஃப் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆத்தர் வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பர்த் அண்ட் டெத் டே யூஎன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டேவும் அதே ரீசனுக்காக தான் அண்ட் ஸ்பானிஷ் டே எதுக்காக அப்படின்னா அது வந்து ஸ்பானிஷ் ஸ்பீக்கிங் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு டேவை வந்து ஸ்பெயினில் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ சேம் டேவை நம்மளும் அடாப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு யூஎன் அடாப்ட் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் அஃபீஷியல் லாங்குவேஜஸில் இந்த ரெண்டு லாங்குவேஜஸும் ஒன்று தேர்ட் நியூஸ் இஸ் குவாலி சிங்கரான ஃபலிட் சபரி அப்படின்றவர் வந்து இறந்து போயிருக்காரு தமிழ்நாடுவை சேர்ந்த அர்ஜுன் கல்யாண் வந்து சிக்ஸ்டி எயிட் இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க வாஷிங்டன் சுந்தர் அண்ட் தேவ்துட் படிக்கலை வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் பூமாவுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க அட்டனோ ச பார்ட் நைன் சேர் பார்ட் டைம் சேர்பர்ஸ் சேர்மன் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை வந்து ஆர்பிஐ சேங்ஷன் பண்ணியிருக்காங்க தென் ரேகா எம் மேனன் வந்து நாஸ்காமோட ஃபர்ஸ்ட் உமன் சேர்பர்சன் அப்படின்ற பொசிஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க கைண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக பிவிஆர் மோகன் ரெட்டி வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுறாங்க அவருக்கு பதிலாக எம் எம் முருகயப்பன் அப்படின்றவர் வந்து பொறுப்பேற்றிருப்பார் எக்ஸ்பீரியா எக்ஸ்பீரியன் இந்தியா அப்படின்ற கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டராக நீரஜ் தவானை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து ஏர்னர்ஸ்ட் அண்ட் யங் அப்படின்ற கம்பெனியோட டிஜிட்டல் கன்சல்டண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க டிடிஎம்ஏ அப்பாயிண்டட் சீனியர் பியூரோக்ராட்ஸ் ஆஸ் நோடல் ஆஃபீஸர்ஸ் இன் டெல்லி ஓவர்சி ஆக்ஸிஜன் சப்ளைவை வந்து பா பார்த்துக்கிறதுக்காக இதை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க வேர்ல்ட் பேங்க் வந்து பங்களாதேஷை வந்து அசஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் கிரியேட்டிங் நியூ ஜாப்ஸ் இன் கோவிட் நைன்டீன் பேண்டமிக்ஸ் ஆக்சுவலாக செவன் ஃபிஃப்டி மில்லியன் டாலர்ஸை வந்து கொடுக்கணும் அதில் கடைசி தவணையான டூ ஃபிஃப்டி மில்லியன் டாலர்ஸை வந்து கொடுத்து முடிச்சிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து இந்தியன் இந்தியா ரேங்க்ஸ் எயிட்டி செவன்த் இன் குளோபல் எனர்ஜி ட்ரான்ஸிஷன் இண்டெக்ஸ் டுவெண்ட்டி ஒன் ஸ்வீடன் வந்து டாப்பில் இருக்குது நம்ம வந்து எயிட்டி செவன்த்து ப்ளேஸில் இருக்கோம் ஸ்வீடன் நார்வே டென்மார்க் இதுதான் ஃபர்ஸ்ட் த்ரீ பிளேசஸ் இந்தியன் பேங்க் அண்ட் சென்னை ஏஞ்சல்ஸ் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஃபினான்சிங்க்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க மியான்மரில் நடந்த பிப்ரவரியில் நடந்த அந்த ப்ரொட்டஸ்டஸை கில் பண்ண கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் செவன் தேர்ட்டி நைன் ப்ரொட்டஸ்டஸையாவது கொண்டுருப்பீங்க அதுக்கும் மேலேயும் கொண்டிருக்காங்க ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டைரக்டர் சாரி அந்த மிலிட்ரி ஆஃபீஸரவே வந்து மீட்டிங்க்கு கூப்பிட்ருக்காங்க ஸோ டென் ஏஷியன் கண்ட்ரீஸில் செவன் ஏஷியன் கண்ட்ரீஸ் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க ஸோ இந்தோனேஷியாவில் உள்ள இந்தோனேஷியா கேபிட்டல் ஆன ஜக்காட்டாவில் தான் இந்த மீட்டிங் நடக்குது ஃபர்ஸ்ட் ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் வந்து விசாகப்பட்டினம் டு மும்பை வந்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட செவன் க்ரியோஜனிக் டேங்க்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க யூபி கவர்மெண்ட் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அண்ட் கேங்ஸ்டர் ஆக்ட் இந்த ஆக்ட் வந்து இன்வோக் பண்ணியிருக்காங்க ஏன்னா நிறைய ஆக்சிஜன் சிலிண்டர் தெஃப்ட் அண்ட் கோவிட்ஷீல்டு டோஸஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டூ டோஸஸ்லாம் வந்து கா தெஃப்ட் ஆகிருக்கு ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஓவர்வியூ பண்ணுறதுக்காக இந்த ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க ஹெல்த் சேஃப்டி வெய்கின் ஜார்க்கண்ட் வந்து அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் ஏஎம்லேருந்து ஏப்ரல் டுவெண்ட்டி நைன் சிக்ஸ் ஏஎம் வரையும் ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு லட்சம் கேசஸ் வரையும் இன்னைக்கு காலையில் வரையும் மூணு லட்சம் கேசஸ் ஒரு நாளைக்கு அப்படின்ற விதம் பதிவாயிட்ருக்கு அப்படின்றதுனால இந்த இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பிரதமர் மோடி கிளைமேட் சமட்டில் நடந்துச்சு இல்லையா ஸோ அந்த கிளைமேட் சமிட்டில் இந்தியா யூஎஸோட பார்ட்னர்ஷிப் ஆன் க்ளீன் எனர்ஜி அண்ட் கிளைமேட் சேஞ்சை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நம்ம ப்ரைம் மினிஸ்டர் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேண்டில்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்சிஜன் சிலிண்டர் கேரிங் வெஹிக்கிள்ஸை வந்து ஸ்மூத் ட்ராவல் பண்ண சொல்லி வந்து கேட்டிருக்காங்க வேர்ட் ஆஃப் த டே வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி கேலபிள் அப்படின்னா பேங்கிங் டேர்ம் ரிலேட்டடாகவே நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுனால கேலபிள் இஸ் விச் மீன் டினோட்டிங் அ பாங் தட் கேன் பி பேய்ட் ஆஃப் இயர்லியர் தேன் த மெச்சூரிட்டி டேட் ஸோ மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடியே ஒரு பாண்டுக்கு வந்து பே ஆஃப் பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த பாண்டுக்கு பேர் வந்து கேலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதர் வேர்ட்ஸ் ஃபார் கேலபிள் என்ன அப்படின்னா டியூ காட் கலெக்ட் கலெக்டபிள் கலெக்டபிள் பேமெண்ட்

கோட் ஆஃப் த டே வந்து சக்ஸஸ் இஸ் அச்சீவ்ட் அண்ட் மெயின்டைன்ட் பை தோஸ் ஹூ ட்ரை அண்ட் கீப் ட்ரைங் ஸோ இந்த டைம் வந்து லாக்டவுன் போட்டாங்க ஸோ சிவியர் லாக்டவுன்ஸ் இருக்க போகுது அப்படின்லாம் நினச்சி உங்களோட நீங்கள் ட்ரை பண்ணுற வேகத்தையும் சரி ட்ரை பண்ணுற விதத்தையும் சரி மாற்றிக்காதீங்க அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க ஸோ தேட் சக்ஸஸை வந்து கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் வித் தஸ் வித் அட் கோட் ஐ லன் திஸ் வீடியோ ஸோ நைட் டென் ஓ கிளாக் வந்து Quiz poda, Thank you and have a happy day.